ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இவனை நம்ம பிடிச்சோம்னா வேற லெவலுங்க. சோ ஆக்சுவலா வந்து இங்க இருக்கு பாத்தீங்களா, வேட்டி ஆடி ஆகண்டதுண்ணா. இவர் என்ன பண்றனா போயிட்டு அந்த மைக்ரோ ரேப்டர் அடிக்க போச்சு. என்னோட ஹே காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு நரேஷ் பேஜ் யூடியூப் சேனல். ஹே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாடோடிகள் ஆகிட்டோம். ஆக்சுவலாக வந்து நம்ம இருக்கிற இந்த வீட்டை விட்டு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆக்சுவலாக வந்து ஆஃப்லைனில் ஆல்ரெடி பார்த்துறேன் அந்த இடத்த, பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் லைவாக போய் காட்டுற மாதிரி தான். ஸோ இது ஆக்சுவலாக கரெக்டாக எங்கன்னா இந்த 30-க்கும் 40-க்கும் நடுவில் இந்த மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கட்டம் கட்டமாக, சாரி வட்டம் வட்டமாக. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக போகிறோம். இது வந்து ஒரு குட்டி நீண்ட பயணமாக இருக்கும், அதே நேரத்தில் ஒரு சுவாரஸ்யமான பயணமாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் பேரஸார் இருக்கான், 9 லெவல் பேரஸார். ஸோ இவனை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ பயணம் பண்ண போகிறோம். அங்கே பயணம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஃபவுண்டேஷன்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுப்போம் நம்புகிறேன். ஸோ என்ஜாய் பண்ணி பாருங்கள் கைஸ். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இதில் ஆல்ரெடி பார்க்குறீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க, உங்களுக்கே தெரியும். லவ் யூ ஆல். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் இந்த பயணத்தை வந்து தொடர்ந்துட்டு வந்துக்கிட்டே இருந்தேன். இங்கே நான் வந்து ரெண்டு வித்தியாசமான ஒரு ஜந்துவை பார்த்தேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த இவன் தான். ஆக்சுவலாக ஆர்க்கில் ஆட்டுக்குட்டி இருக்கா, சீரியஸ்லி? அப்புறம் இவன் இன்னும் ஒருத்தனை பார்த்து அவனையும் காமிச்சிடுறேன். டெக் பர்சன் 102 லெவலா ப்ரோ, நம்ம பிடிக்கணும் ப்ரோ. ப்ரோ இவனை பிடிக்கணும். 168 லெவல் ஸ்டெகோசாரஸ் வந்து நான் பார்த்தேன், அது வந்து பார்த்தீங்கன்னா டெக்கு பார்த்தேன். ஆனால் இப்போ காணுமே, இந்த இடத்துல தான் கைஸ் இங்கே பார்த்தோம், வேறு லெவலில் இருந்தாங்க கைஸ் அவன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இருந்தோம், இங்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங் கீழே இறங்கி வந்திருக்கோம். நான் அப்போ பார்த்த அந்த ஸ்டெகோசாரஸ் பாருங்க, என்ன பொங்கமாக இருக்கான் பாருங்க. ஆக்சுவலி இவனோட யூஸ் என்னங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்னொன்று மட்டும் எனக்கு நல்லா தெரியும், இவனை வந்து என்னால் பிடிக்க முடியாது. ஏன்னா 168 லெவலு, நான் வச்சுருக்கிற பேரஸர் 9 லெவல் தான். ஸோ இன்னும் ஷார்ப்பாக இருப்பாருங்களே. ஆனால் இவனை நம்ம பிடிச்சோன்னா வேறு லெவலுங்க. ஆனால் இவனை கண்டிப்பாக வந்து அடுத்த 2-3 ஸ்ட்ரீம் வந்து நம்ம பிடிக்கணும், ப்ளையர் எடுத்துகிட்டு வந்தால் நான் வந்து பிடிக்கணும். அப்போ நான் அடுத்த ஸ்ட்ரீம் வந்து ஏதாச்சும் பறக்கிற ஜந்துவை டேம் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்படியே வந்து நான் என்னோடய பயணத்தை வந்து நான் தொடர்றேன். நான் ஆல்ரெடி ஒரு இடம் பார்த்து வச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து அது இந்த மலைக்கு அந்த பக்கம்தான் இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம், இந்த மலையை வந்து மட்டும் நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட அந்த இடத்துக்கு போயிடலாம். ஃப்ரெண்டு தான் நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு பாருங்கள் நீங்களே, கொரோனா வாயன் இவன் வந்து ஆல்ஃபா கொரோனா டாரஸ், அப்புறம் இது ஃபீமேல் டேரடான். இது என்ன லெவல் பார்த்தோம், 26 லெவல் தானே. இவன் லெவல் காட்டல நமக்கு, இவனா நம்ம பிடிக்கணுங்க, பிடிச்சிட்டு நம்ம மாஸ் பண்ணுறோங்க, வேற லெவல் பண்ணுறோம். அசோக் இப்போ நம்ம பயணத்தை தொடருவோம். கைஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருடன்களோட கோட்டைக்குள்ளே இருக்கோம். ஆக்சுவலாக வந்து இது வந்து அர்ஜென்டேவிஸ் பா, எப்படி பங்கமாக இருக்கும் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அந்த முகம் கழுகு மாதிரி இருக்கும், உடம்பு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து இது கழுகு தான், ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கும் இது. இதுதான். ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக வாட்டரு, நம்ம வாட்டர் அனிமல்ஸை வந்து நம்ம இங்கே வச்சுப்போம்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல நம்ம லேண்ட் டைனோசர்ஸை வந்து வச்சுப்போம். ஸோ இதை நம்ம இங்கிட்ட வச்ச பிறகு ஃப்ளையர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கிட்ட வந்து ஒரு அழகான ஒரு இடத்த வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இது வந்து சின்ன லெவல் டைனோசர் இருந்து அடித்து லெவல் எத்தலாம் ப்ரோ, நம்ம பேரஸாக இருக்குது. இப்போ நம்மளுது என்ன இது, நம்மளுது வந்து ஃபீமேலு, இவர் யார், இவனும் ஃபீமேல், 7 லெவலா ப்ரோ? இவனு நம்ம லெவல் ஏற்றிப்போமா?
ஓடுவான் நினைக்கிறேன். ஓடாது நில்லு, ஓடாது நில்லு. பேட்டி ஆடி ஆகும்டா. இது இவரோட என்ன ப்ளூ ஸ்லோவா இருக்கு. இது மீட் சாப்பிட மாட்டேது பாருங்க. சரி ஓகே, நம்ம ராக்டர் போல வச்சுப்போம். லெவல் ஏறல, ஒரு லெவல் தான் ஏறிருக்கு. இதுக்கான ஒருத்தனை கொண்ண குட்டி டைனோசர் இருக்குங்க. அது பேர் வந்து மைக்ரோ ராப்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்ன பண்ணோம்னா, லைக் டைரெக்டாக வந்து நம்ம டைனோசர் மேலே இருக்கிற ரைடர் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணோம். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த நான் வச்சுருந்த பேரோசர் மேலே இருந்த என்ன அட்டாக் பண்ணி என்னை பாய்சன் ஆகிடுச்சு. ஒரு செகண்ட் வந்து என்னால் நகர முடியாத மாதிரி ஆகிடுச்சு. என் பேரோசர் என்ன பண்ணுச்சுன்னா, அவர் வந்து பாசிவில் கிடையாது, நியூட்ரல் தான். இந்த மாதிரி வந்து இந்த கோபமான ஸ்டேட்டில் வந்து இருந்தாப்புல என்ன அடித்த உடனே இவர் என்ன பண்ணிட்டேன்னா போயிட்டு அந்த மைக்ரோ ராப்டர் அடிக்க போச்சு. என்னோடய பேரிசர் லெவல் கம்மி இல்லை, ஸோ அந்த பள்ளத்தில் விழுந்து கீழே இருக்கிற அந்த எனக்கு பிடிக்காத அருவறுப்பான அந்த டைனோசிஸ் கிட்ட அடிப்பிங்க செத்துருச்சு. பிறகு வந்து என்னால் போய் காப்பாற்றவே முடியல. ஸோ சேட் சேட்லிஃபை ஆகிடுச்சு. ஏதோ ஒன்று ஆக்சுவலாக அது இந்த டைனோசர் வச்சு அடித்தோன்னா நமக்கு தாச்சு சீக்கிரமாக கிடச்சிருது. இதை வந்து பார்த்திங்கன்னா பேரிசரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு லெவல் ஏற்ற பாருங்கண்ணா. இப்போ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதை அடிச்சுக்கிட்டு இதோட உடம்புல வச்சுக்கும். இது உடம்புல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் லேட்டர். போதும் விளக்கு தாட்ச் எடுத்தாச்சு கைஸ். எனக்கு தெரிஞ்சு இப்போ பாருங்க, இதுக்கு பண்ணுறதுக்கு தாட்ச் நம்மகிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. வுட்டு வந்து கம்மியாக இருக்குது, கரெக்டாக வுட்டு வந்து கம்மியாக இருக்குது. ஒன்று பண்ணுறதுக்கு 4 வுட்டு தேவை. பெயிண்ட் எத்தனை வுட்டு இருக்குது? 42 வுட்டு இருக்குது. அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் வுட்டு எடுத்துக்கலாமா? ஸோ இப்போது நினைக்கிறேன் இப்போ வந்து ஃபைபர் தேவை நமக்கு. ஃபைபர் வந்து அதை நானே தான் பெட்டியாக இது இருக்கு போகிறேன். எங்கிட்ட போய் நான் ஃபைபர் எடுக்கணும். 95 ஃபைபர் நான் எடுத்துறேன்னா முடிஞ்சிருச்சு வரும். இடிச்சுமா சல்லு சல்லு சல்லுன்னு மூடிக்க பறிக்கிற மாதிரி வேகம் வந்து சல்லு சல்லுன்னு பறிச்சிடுறேன். எத்தனை ஃபைபர் வேணும் ஒன்று பண்ணுறதுக்கு? 10 ஃபைபர் வேணுமா? அப்போ 150 வேணும். 150 ஃபைபர் சல்ஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன் நான். இதெல்லாம் எடுத்தால் தான் நம்மளால் சல்லு சல்லுன்னு வந்து பில்டிங் பண்ண முடியல. வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதாவது இது எல்லாமே வந்து ஒரு 10 வீடியோவாக காட்டுறதுங்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இப்போ எனக்கு வந்து ஒரு டைம் லிமிட் 15 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாட்டு வந்து கட்டிட்டு போகலாம். பட் நான் 10 ஒரு டார்கெட் வச்சுருக்கேன், அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக ஒரு இருக்குது. ஸோ எல்லாமே வந்து இந்த 10 கொண்டு வரணும்ட்டு பயந்து பயந்து வேக வேகமாக சின்ன சின்னதாக வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. எவ்வளோ இருக்குது? ஓகே, இதை ஃபஸ்ட் நம்ம இங்கிட்ட எங்கேயாச்சும் போட்டுருவோம். நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்றதை பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன்ஸ் காட்டணும்ல, ஸ்டோரேஜ் பாக்ஸ் போடணும்னா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் தேவையான பொருட்கள்லாம் கிராஃப்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமா நான் முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஃபவுண்டேஷன் 4x16 கட்டி ரெடி பண்ணியிருக்கேன். பாயிண்ட் சீலிங் ரெடி பண்ணியிருக்கேன். 16 வால், 2 டோர் ஃப்ரேம் கட்டியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து பேசிக்காக எனக்கு தெரியல, பட் பார்த்தப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஃபவுண்டேஷன் கட்டலாம் கைஸ். இது ஆக்சுவலாக ஃபவுண்டேஷன் கட்டுறது நல்லாயிருக்கும். இது நம்ம வாட்டு நமக்கு பிடிச்ச இடத்துல ஜாலியாக கட்டி போய்கிட்டே இருக்கலாம். ஸோ சென்டரில் கட்டிக்கலாம், நல்லாயிருக்கும். இது 2 அழகு ஒருத்தருக்கு இதே கொஞ்சம் எடுத்துனா முடிஞ்சிருச்சு ப்ரோ. ஆக்சுவலி வந்து ஒரு பெரிய பயணம்னா இருக்குல்ல, நம்ம வந்து ஒரு ஒரு உலகத்துக்குள்ள வந்து நம்ம நமக்குன்னு வந்து ஒரு வீடை வந்து கட்டுறோம். இதை வந்து எல்லோரும் பார்க்குறாங்க, அது நல்லாயிருக்கு. இது சீரியஸ் வந்து இது ஒரு நல்ல மொமெண்ட். நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சுல, இப்போ போகிறோம். இந்த இடம் ஃபுல்லாக நம்பிள் தான். அங்கே ஃபுல்லாக வாட்டர் அனிமல்ஸு, நமக்கு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, கேவ் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து சூப்பராக நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ரொம்ப சிம்பிள். இந்த லைக்கு, கமெண்ட்டு, சார் சப்ஸ்கிரைப் தான். ஆக்சுவலாக வந்து கடைசி போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆள் இருந்தாப்புல, இந்த தடவை வேற ஒரு ஆள் இருக்காப்புல. நம்ம பேர சாரு வேறு சார் அப்படியே ரைட்டுக்காரா கண்ணா பரோ, அவனை மாதிரி இல்லைங்க. இடிக்காரா இடிக்காதரா எப்படி நம்ம வந்து வீடு கட்டியாச்சு கைஸ், நம்ம வீடு கட்டியாச்சு கைஸ். எங்கள் அப்பா கிட்ட சொன்னோன்னா என்ன செருப்பாரு, உன்னை நெஜத்தில் வீடு கட்ட சொன்னால் கேம் வீடு கட்டுறேடா அப்படின்ட்டு. ஸோ எனிவே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷோ யுவர் சப்போர்ட்ஸ். டெய்லி வீடியோஸ் போகிற இந்த மாதிரி பெஸ்ட் வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். லவ் யூ ஆல். ஸோ அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், இட் இஸ் நரேஷ் பிளேஸ். பை கைஸ்.